ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்தநாள் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் நம்ம எப்படி வைக்கிறது, ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் இது எல்லோரும் முழுசாக பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா, இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு கேன் மாஸ்டரில் போய் ஒர்க் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கேன் மாஸ்டரை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதுலேருந்து ஆடியோன்னு கேட்கும், உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ செட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் வர கேட்கும், உங்களுடைய ஃபோட்டோஸ் இந்த கட்டத்தில் இருந்து அழகாக நீங்கள் செட் பண்ணிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாக்கா எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்றது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து கற்றுக்குங்க. நான் ஏன் சாங்ஸ் வைக்கலாம், என் காப்பரேஜ் ஸ்ட்ரைக் வரும், அதனால தான் நான் வைக்கல சாங்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யார் பற்றி போடணுன்றது சொல்லுங்கள், அவங்கள பற்றி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் அப்போ தான் உங்களுடைய பிறந்தநாள் நினைக்கும் போது ஷேர் பண்ணிங்கனாக்கா, உங்களுடைய பிறந்தநாள் என்னும்போது அவங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு அவங்க உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.